உலகம் அழியும் என்று சொல்கிறவர்கள் உலகத்தினுடைய ஒரு பகுதியில் ஒரு தீவு கடலில் போகும், அதனால் ஒரு பெரும் சுனாமி ஏற்பட்டு உலகத்தினுடைய பெரும் பகுதி அழியும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லுகிற அந்த தீவு லா பால்மா தீவு ஆகும். ஆப்பிரிக்காவினுடைய வடமேற்கு கரையிலே இருக்கிற இந்த தீவு கடலில் மூழ்கினால் ஏற்படுகிற சுனாமியில் அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதியினுடைய பெரும்பளவு மக்கள் அழிவார்கள் என்று நெதர்லாண்டு நாட்டிலே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்ஃப்ட் கூறுகிறது. லா பால்மா என்கிற அந்த தீவு, அந்த தீவின் குறுக்கே பூமிக்கடியிலே ஒரு பூமி வெடிப்பு கோடு இருக்கிறது. எதிர்காலத்திலே எரிமலை வெடிப்பு ஏற்பட்டால் பூமி வெடித்து இருக்கிற அந்த பகுதி பிளந்துவிடும், பெருமளவு நிலம் கடலில் அமிழும் என்று சில விஞ்ஞானிகள் எச்சரித்திருக்கிறார்கள். இதை கணினியிலே அவர்கள் இந்த இயற்கை பேரிடர் எப்படி ஏற்படும் என்று யூகத்தின் அடிப்படையிலே படங்களை வரைந்து உருவாக்கினார்கள். இப்போது நாம் வங்கிகளிலே கொள்ளைக்காரர்கள் படத்தை பார்த்தவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையிலே உருவாக்குவதைப் போல எதிர்காலத்தில் எப்படி இப்படியெல்லாம் ஏற்படும் என்று கணினியிலே உருவாக்கி பார்த்தார்கள். லா பால்மா தீவு அமைந்தால் ஏற்படுகிற சுனாமி அமெரிக்காவினுடைய அட்லாண்டிக் கடலை ஒட்டியிருக்கிற பகுதி வரை பரவும் என்று அவர்கள் அந்த கணினி ஆய்விலே அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கரீபியன் கடல் பகுதியில் இருக்கிற தீவுகள் அழியும் என்றார்கள். தென் அமெரிக்காவினுடைய வடக்கு மற்றும் மேற்கு கரையோரங்களையெல்லாம் அந்த சுனாமி விழுங்கும். மேற்கு ஐரோப்பா, ஐரோப்பாவினுடைய மேற்கு பகுதிகளையெல்லாம் மூழ்கடிக்கும் என்று விஞ்ஞானிகள் தொலைக்காட்சி வழியாக இதையெல்லாம் சொல்லி மக்களை அச்சத்திலே ஆழ்த்தினார்கள். இந்த லா பால்மா தீவுகள் 706 கிலோமீட்டர் பரப்புடையது. அதில் 86,000 பேர் இங்கு வாழ்கிறார்கள். அட்லாண்டிக் கடலடியில் எரிமலை வெடித்தால் கடலின் தரையிலிருந்து அந்த எரிமலை குழம்பு 7 கிலோமீட்டர் உயரும் பீச்சி அடிக்கும். அங்கு அந்த இருக்கிற அந்த தீவு கூட்டங்களெல்லாம் கெனாரி ஐலண்ட் என்று சொல்லப்படும். அந்த எல்லா கெனாரி ஐலம் கூட்டம் போலவே லா பால்மாவும் 3 அல்லது 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. அதனுடைய அந்த தீவினுடைய தரையினுடைய அடிமட்டம் கடல் மட்டத்திலிருந்து 400 மீட்டர் வரை கீழே இருக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 2426 மீட்டர் உயரமுள்ள மலைகள் நிரம்பிய தீவாக அந்த தீவுகள் இருக்கிறது. 500,000 ஆண்டு முன்பு தபூரியன்ட் என்கிற எரிமலை வெடித்து பெருமளவு நிலம் கடலிலே அமிழ்ந்திருக்கிறது. அதனால் கல் தேரா டி தபூரியன்ட் என்ற ஒரு தீவு புதிதாக அங்கே உருவாகியது. அந்த தீவு ஸ்பெயின் ஆதிக்கத்திலே இருக்கிறது. ஸ்பெயின் ஆதிக்கம் ஏற்பட்ட பிறகு இந்த தீவு கூட்டங்களில் 7 முறை எரிமலைகள் வெடித்திருக்கின்றன. 1470 1492 இடையிலே மொன்டாரியா கியூமேடா என்கிற எரிமலை வெடித்தது. 1585 எல்ஃபாசா அருகில் தாஜியூயா என்கிற எரிமலை வெடித்தது. 1646 சான் மார்டின் எரிமலை வெடித்தது. 1677 சான் அன்டோனியோ எரிமலை வெடித்தது. 1712 எல் சார்கோ எரிமலை அந்த பகுதியிலே வெடித்திருக்கிறது. 1949 சான் ஜவான் என்கிற எரிமலை வெடித்திருக்கிறது. 1971 டெனிகுயா என்கிற எரிமலை வெடித்திருக்கிறது. இப்படி வரிசையாக எரிமலைகள் கடலடியிலே வெடிப்பதும் அதனாலே ஏற்படுகிற பாதிப்புகளையும் எதிர்கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே இருக்கிற அந்த லா பால்மா தீவிலேதான் வருங்காலத்திலே எரிமலை வெடித்து அந்த தீவிலே இருக்கக்கூடிய பூமி வெடிப்பு பிளந்து ஒரு பகுதி கடலிலே அமிழ்கும் என்கிற ஒரு அச்சத்தை இன்றைக்கு பழம் அவர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த தீவுகளிலெல்லாம் ஸ்பெயின் காலனியாக 1402 1496 ஆகும் முன்னால், இவையெல்லாம் ஸ்பெயின் நாட்டின் ஆதிக்கத்துக்கு வருவதற்கு முன்னால் அங்கிருந்தவர்கள் கனேரியர்கள் என்று அழைக்கப்பட்ட பழங்குடியினர் ஆவார்கள். குவான்சஸ் என்பது அந்த பழங்குடிகளுடைய பெயராகும். இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து
இந்த பகுதி கடலில் மூழ்கும் என்று நெதர்லாந்து நாட்டினுடைய டெஃப்ட் பொறியியல் பல்கலைக்கழகம் நிகழப்போகிற அந்த பேரிடர் பற்றி பிபிசியில் ஹாரிசான் புரோகிராமில் உலகுக்கு அளித்தது. பிபிசியே சொல்லிவிட்டதே, நெதர்லாந்து நாட்டினுடைய ஒரு பொறியியல் பல்கலைக்கழகமே சொல்லிவிட்டதே, இந்த தகவல் உண்மையாக இருக்கும் என்று மக்கள் பீதியிலே ஆழ்ந்தார்கள். ஆனால் என்னை போன்ற ஆய்வாளர்கள், இதையெல்லாம் ஆய்வு செய்கிறவர்கள், அந்த டெல்ஃப் பொறியியல் பல்கலைக்கழகத்துக்கு இப்படி ஒரு ஆய்வு செய்ய யார் பணம் கொடுத்தது, யார் நிதி நல்கியது என்ற அந்த ஆய்விலே ஈடுபட்ட போது எங்களுக்கு கிடைத்த தகவல், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு காப்பீட்டு நிறுவனம் டெஃப்ட் பொறியியல் பல்கலைக்கழகத்துக்கு பணம் தந்து அவர்கள் கணினி மூலமாக எதிர்காலத்திலே இந்த தீவினுடைய ஒரு பகுதி அமிழும், அமெரிக்காவின் கரையோரங்களையெல்லாம் தாக்கும், ஐரோப்பாவினுடைய பகுதிகளையெல்லாம் விழுங்கும் என்று பிபிசி மூலமாக ஒரு அச்சத்தை மக்களிடத்திலே கிளப்பிவிட்டார்கள். மக்களுக்கு அச்சம் ஏற்பட்டால் இன்சூரன்ஸ் கம்பெனிகளிடத்திலே காப்பீடு செய்து கொள்வார்கள் அல்லவா? உயிருக்கும் உடமையும் காப்பதற்காக இன்சூரன்ஸ் செய்து கொள்வார்கள் அல்லவா? இந்த லாப கணக்கை வைத்துத்தான் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுகளை தொலைக்காட்சிகள் வழியாகவும் இந்த கம்பெனிகள் கொழுப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பீதியை அவர்கள் அங்கே கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சி நிகழ்ச்சி மட்டுமல்ல, மகையர் என்பவர் இதை பற்றி ஒரு புத்தகமே எழுதிவிட்டார், ஏ கைட் டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு. நீங்கள் பரீட்சையிலே படிப்பதற்கு கைடை பார்த்திருப்பீர்கள், உலகம் அழிவதற்கு ஒரு கைடு என்று அவர் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டார். அந்த புத்தகமும் பரபரப்பாக இருக்கிறது. இவையெல்லாம் எப்போது, இப்படிப்பட்ட புத்தகங்கள், இப்படிப்பட்ட ஆய்வுகளெல்லாம் மேற்கு நாடுகளிலே எப்போது நடக்கிறது என்பதையும் நீங்கள் ஒப்பிட்டாக வேண்டும். நம்மை வந்து சுனாமி தாக்கிய பிறகு, ஆசியாவிலே சுனாமி தாக்கி அதிலே 220,000 பேர் உயிரிழந்த பிறகு, மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகள், இன்சூரன்ஸ் கம்பெனிகளெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அபாயம் அமெரிக்காவுக்கு வரும், தீவுகளுக்கு வரும், கரீபியன் கடல் நாடுகளுக்கு வரும் என்று மக்களிடத்திலே அச்சத்தை ஏற்படுத்தினால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கொழுக்கலாம், லாபமடையலாம் என்ற நோக்கில் நமது சுனாமிக்கு பிறகு இப்படிப்பட்ட பீதிகளை உலகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.